வணக்கம் நான் உங்கள் மேகலா ராமமூர்த்தி பேசுகிறேன் நான் கற்றறிந்த மற்றும் உலக அறிஞர்களை என்னுடைய பார்வையில் அறிஞர்களை அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தமிழகம் போற்ற வேண்டிய பெருந்தகை சேலம் ராமசாமி முதலியார் கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள சேலம் மாநகரம் மாங்கனிக்கு மட்டும் பெயர் பெற்றதன்று மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார் சீர்திருத்தவாதி விஜயராகவாச்சாரியார் வரதராஜுலு நாயுடு போன்ற உயர்ந்த தலைவர்களை தந்த வகையிலும் பெயர் பெற்றது ஆனால் இவர்களெல்லாம் இந்திய அரசியல் வானில் ஒளி வீசுவதற்கு முன்பே செந்தமிழ் நாட்டின் புகழ் இந்திய அரசியலில் ஒளிர்வதற்கும் நம் பழந்தமிழ் நூல்கள் புத்துயிர் பெற்று மிளிர்வதற்கும் மூல காரணமாய்த் திகழ்ந்தவர் சேலம் தந்த செம்மலான ராமசாமி முதலியாராவார் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டில் சேலத்தில் பிறந்தவர் இவர் இவருடைய தந்தையாரான கோபாலசாமி முதலியார் சேலத்தில் செல்வாக்குமிக்க நிலக்கிழாராக விளங்கியவர் அத்தோடு தாசில்தாராய் பணியாற்றி புகழ் ஈட்டியவர் இவ்வாறு கல்வியும் செல்வமும் குலுவீற்றிருக்கும் குடியில் தோன்றிய ராமசாமியார் தம் ஆறாம் அகவையிலேயே கல்வியின் பொருட்டு சென்னை மாநகருக்கு அனுப்பப்பட்டார் சென்னையில் கதிர்வேலு உவாத்தியாயர் என்பவரிடம் ஆரம்ப கல்வி பயின்ற ராமசாமி முதலியார் பின்பு சென்னை உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து கல்வி பயின்றார் மெட்ரிகுலேஷன் தேர்வில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாநில அரசின் உதவித்தொகையை பெற்றார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒராம் ஆண்டு இளங்கலை படிப்பில் மாநிலத்திலேயே முதல் மாணாக்கராய் தேர்ச்சி பெற்றார் பின்னர் வரலாற்றையும் தத்துவத்தையும் முதன்மை பாடங்களாக தெரிவு செய்து தம் மேற்படிப்பை தொடர்ந்த அவர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்றில் முதுகலை பட்டம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்தில் சட்டத்தில் இளங்கலை பயின்று அதிலும் மாநிலத்தின் முதல் மாணாக்கராய் தேர்ந்தார் ஆறில் தம்மை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு சேலத்தில் தொழில் புரிய தொடங்கினார் வழக்கறிஞர் பணியில் மிக திறமையானவராக விளங்கிய போதும் நீதியை நிலைநாட்டும் நீதி அரசராக பணியாற்ற வேண்டும் எனும் ஆவல் முதலியாருக்கு இருந்ததை அறிந்த சேலம் மாவட்ட நீதிபதி அதற்கான தகுதியும் திறமையும் நல் ஒழுக்கமும் உடையவர் ராமசாமி முதலியார் என அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார் அதன் பயனாய் திருச்சி மாவட்டம் முன்சிஃபாய் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழில் நியமனம் பெற்றார் ராமசாமி முதலியார் நெடுநுகத்து பகலாணி போல நடுநிலை வழுவாது நல்ல தீர்ப்புகளை வழங்கி புகழ் பெற்றார் நீதிபதி பதவியை அவர் விரும்பியே ஏற்றிருந்த போதிலும் மக்கள் தொண்டில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனும் ஆசை அவரிடம் அதிகமாய் இருந்ததால் அரசாங்க அலுவல் அவருக்கு சரிப்பட்டு வரவில்லை எனவே ஆயிரத்தி இரண்டில் நீதிபதி பதவியை விட்டு விலகினார் சென்னைக்கு சென்று தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞராக தொழிலாற்றினார் அப்போது வெளிப்பட்ட அவருடைய அறிவின் ஆற்றலும் ஒழுக்கச் சிறப்பும் அனைத்து அறிஞர்களாலும் பாராட்டப்பெற்றன நீதி தொழிலை பணம் சம்பாதிக்க மட்டும் உதவும் நிதி தொழிலாக அவர் மேற்கொள்ளவில்லை மனிதகுலத்தை மேம்படுத்தவும் சீர்திருத்தவும் கிடைத்த நல் வாய்ப்பாகவே அதனை எண்ணினார் லா ஜேர்னல் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு வரை அதன் தலைமை ஆசிரியராக திகழ்ந்தார் ராமசாமி முதலியார் அந்நாளில் பச்சையப்பர் அறநிலையத்திலும் பச்சேபாஸ் டிரஸ்ட் போர்டு சென்னை பல்கலைக்கழகத்திலும் உறுப்பினராய் விளங்கி ராமசாமியார் ஆற்றிய தொண்டுகள் கல்வித்துறையாளர் போற்றுதற்குரியன சட்டத்தை தொழிலாக கொண்டிருந்த போதிலும் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் ராமசாமி முதலியார் கொண்டிருந்த காதல் மட்டற்றது அதனை பழந்தமிழ் நூல்கள் பலவற்றை தேடி பதிப்பித்தவரும் தமிழ் தாத்தா என்று நம்மால் கொண்டாடப்படுபவருமான ஊவேசாவின் மொழிகளிலேயே அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் ஊவேசா அவர்கள் தாம் எழுதிய தன் வரலாற்று நூலான என் சரித்திரம் என்ற நூலில் சேலம் ராமசாமி முதலியாரை பற்றி குறிப்பிட்டிருக்கும் செய்திகள் இவை கும்பகோணம் கல்லூரியில் வேலை கொண்டும் ஓய்வு வேளைகளில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டும் நான் இருந்த வேளையில் அரியலூரிலிருந்து ராமசாமி முதலியார் என்பவர் கும்பகோணத்துக்கு முன்சீஃபாக வந்தார் அவருடைய நட்பினால் தமிழ் இலக்கியத்தின் விரிவை நான் அறிய முடிந்தது தண்டமிழ் நூல்களில் பொதிந்து கிடந்த இன் தமிழ் இன்பத்தை நான் மாந்தி மகிழ்ந்ததோடு பிறரும் அறிந்து இன்புறச் செய்யும் பேறு எனக்கு வாய்த்தது கும்பகோணத்துக்கு பெரிய அறிஞர்கள் உயர் பதவிகளில் இருப்போர் யாரேனும் புதிதாக வந்தால் திருவாவடுதுறை மடத்தின் சார்பாக அவர்களை சென்று பார்த்து குரு பூஜை முதலிய விசேட நாட்களுக்கு மடத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பது வழக்கம் அவ்வாறு திருவாவடுதுறை மடத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதீன கருத்தர் சுப்பிரமணிய தேசிகரின் விருப்பப்படி ராமசாமி முதலியாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர் ராமசாமி முதலியார் திருவாவடுதுறை மடத்தின் பழம் பெருமை உணர்ந்தவராதலின் மடத்து நிர்வாகத்தை பற்றி விசாரித்ததோடு நில்லாமல் மடத்தில் தமிழ் கல்வி எப்படி இருக்கிறது யார் யார் வித்வான்களாக இருக்கிறார்கள் என்றும் விசாரித்திருக்கிறார் அப்போது மடத்து செயலாளரான சிவசுப்பிரமணிய பிள்ளை மடத்திலே படித்த மாணாக்கருள் ஒருவராகிய சாமிநாதையர் என்பவரே கும்பகோணம் அரசு கல்லூரியில் தமிழ் பண்டிதராய் இருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார் மடத்தைச் சேர்ந்த வித்வான்களை பற்றியெல்லாம் ராமசாமி முதலியார் ஆர்வத்தோடு விசாரித்ததை அறிந்த சுப்பிரமணிய தேசிகர் நீங்கள் ஒருமுறை ராமசாமி முதலியாரை நேரில் சென்று பார்த்து பேசிவிடுங்கள் என்று அவரை காண சென்ற போது என்னிடம் கூறினார் தேசிகரின் விருப்பப்படி ராமசாமி முதலியாரை சென்று சந்தித்தேன் நீங்கள் யாரிடம் பாடம் கேட்டீர்கள் என்று என்னை கேட்டார் முதலியார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் பாடம் கேட்டேன் என்றேன் நான் மகாவித்வான் பெயரை கேட்டவுடன் அவர் முகத்தில் மலர்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்த்த எனக்கு அவரிடம் எந்த மாற்றமும் ஏற்படாதது ஏமாற்றத்தையே தந்தது முதலியாரோ கேள்வி கேட்பதையும் நிறுத்தவில்லை என்னென்ன பாடம் கேட்டிருக்கிறீர்கள் என்று அடுத்த கேள்விக்கணையை வீசினார் நான் கற்ற அந்தாதிகள் கலம்பகங்கள் கோவை நூல்கள் உலாக்கள் என்று அனைத்தையும் அடிக்கினேன் இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் என்று அவர் கேட்கவே நான் மிகவும் வருத்தமுற்று இவர் இங்கிலீஷ் படித்து அதில் மோகம் இருக்கலாம் அதனால்தான் இப்படிச் சொல்கிறார் என்று எண்ணிக்கொண்டேன் அவரை திருப்திப்படுத்தும் நோக்கில் கம்பராமாயணம் முழுவதும் இரண்டு மூன்று முறை படித்திருக்கிறேன் அவர்களிடமும் சில காண்டங்கள் பாடம் கேட்டிருக்கிறேன் என்றேன் இந்த பிற்காலத்து நூல்களெல்லாம் படித்தது சரிதான் பழைய நூல்களில் ஏதாவது படித்ததுண்டா என்று அவர் தொடர்ந்து கேட்கவும் கம்பராமாயணம் பழைய நூல்தானே இவர் வேறு எதை கேட்கிறார் என்று சிந்தித்து நான் சொன்னவற்றிலேயே பல பழைய நூல்கள் இருக்கின்றனவே என்று மறுமொழி சொன்னேன் அவைகளுக்கெல்லாம் மூலமான நூல்களை படித்திருக்கிறீர்களா என்று அவர் வினவிய போதுதான் இவரிடம் ஏதோ சரக்கு இருக்கின்றது என்று நான் புரிந்து கொண்டு நீங்கள் எந்த நூல்களைச் சொல்லுகிறீர்கள் என்று தெரியவில்லையே என்றேன் சீவக சிந்தாமணி படித்திருக்கிறீர்களா மணிமேகலை சிலப்பதிகாரம் படித்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்கவே நான் திகைத்து போனேன் அவர் சொன்ன நூல்களை நான் படித்ததில்லை ஏன் என் ஆசிரியர் மகாவித்வானே படித்ததில்லை எனவே அவரிடம் புத்தகம் கிடைக்கவில்லை கிடைத்தால் அவற்றையும் என்னால் படித்துவிட முடியும் என்று கம்பீரமாகச் சொன்னேன் அப்போதுதான் ராமசாமி முதலியாரின் முகத்தில் மகிழ்ச்சியின் அறிகுறி தென்பட்டது நான் புத்தகம் தருகிறேன் தந்தால் படித்து எனக்கு பாடம் சொல்வீர்களா என்று கேட்டார் நிச்சயமாக என்றேன் நான் அடுத்த வாரம் வாருங்கள் நான் சிந்தாமணியை எடுத்து வைக்கிறேன் என்றார் அவ்வாறே நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு சென்றேன் தம்மிடம் இருந்த சிந்தாமணி கடித பிரதியை என்னிடம் கொடுத்தார் முதலியார் பிறகு அந்த பிரதி தமக்கு கிடைத்த வரலாற்றை சொல்லத் தொடங்கினார் எனக்கு சிந்தாமணி முதலிய பழைய நூல்களை படிக்க வேண்டும் என்று ஆசை எனினும் அவற்றின் ஏட்டுச் சுவடியை பெறுவது அவ்வளவு எளிதாக இல்லை திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கவிராயர்கள் வீட்டில் அவை கிடைக்கலாம் என எண்ணி என்னுடைய நண்பரும் ஸ்ரீவைகுண்டத்தில் முன்சீஃபாக இருந்தவருமான ராமச்சந்திர ஐயரிடம் இதுகுறித்து சொல்லியிருந்தேன் ஒரு சமயம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அருகில் உள்ள ஊரைச் சேர்ந்த கவிராயர் குடும்பத்தவரான ஒருவர் வழக்கு ஒன்றிற்கு என் நண்பர் ராமச்சந்திர ஐயரிடம் சாட்சியாக வந்தார் அவரை என் நண்பர் விசாரித்தபோது அவருடைய பரம்பரையைச் சேர்ந்த கவிராயர்கள் பல நூல்கள் இயற்றியிருக்கிறார்கள் என்பது தெரியவந்தது வழக்கு முடிந்ததும் என் நண்பர் அவரை தனியே அழைத்துச் சென்று அவர் வீட்டில் பழைய ஏட்டுச் சுவடிகள் இருக்கின்றனவா என்று விசாரித்தபோது அவர் இருக்கின்றன என்று சொல்லவே சிந்தாமணி பிரதி இருந்தால் தேடி எடுத்து வந்து கொடுக்கவும் என்று சொல்லியிருக்கிறார் என் நண்பர் அதிகாரமுள்ள பதவியில் இருந்தமையால் என் நண்பரின் முயற்சி வலித்தது அந்த கவிராயர் சீவக சிந்தாமணி பிரதியை கொண்டு வந்து கொடுத்தார் அதிலிருந்து காகிதத்தில் பிரதி எடுத்த புத்தகம் இது என்று சொல்லி புத்தகத்தை என்னிடம் கொடுத்த ராமசாமி முதலியார் இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் கம்ப ராமாயணத்தின் காப்பிய அமைப்புக்கெல்லாம் இந்த காப்பியமே வழிகாட்டி இதை படித்து பொருள் செய்து கொண்டு எனக்கு பாடம் சொல்வீர்களானால் நம் இருவருக்குமே இன்பம் உண்டாகும் என்றார் அதை கேட்ட நான் இதை படித்து பார்த்துவிட்டு வருகிறேன் என்று உற்சாகமாக கூறிவிட்டு ராமசாமி முதலியாரிடமிருந்து விடை பெற்றேன் நச்சினார்கினியர் உரையுடன் கூடிய சிந்தாமணி பிரதியை படித்து சிறிது நாளில் ராமசாமி முதலியாருக்கு பாடம் சொல்ல தொடங்கினேன் படிக்க படிக்க சீவக சிந்தாமணி மீது எனக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டது அனபாய சோழரை கவர்ந்த காப்பியமாக சிந்தாமணி இருந்ததில் வியப்பில்லை என்று எண்ணிக்கொண்டேன் இதற்கிடையில் முதலியார் தம் முன்சீப் வேலையை விட்டுவிட்டு சென்னைக்கு சென்று வழக்கறிஞராக இருக்கலாம் என கிளம்பினார் அப்போது என்னிடம் சிந்தாமணியின் அருமையை இப்போது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இந்த அருமையான காப்பியம் படிப்பாரற்று போகாமல் இதனை பாதுகாக்க வேண்டும் அச்சிட்டு இதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சென்னைக்கு போகும் முன் சிலப்பதிகார பிரதியை என்னிடம் கொடுத்து சென்றார் சென்னைக்கு சென்ற பிறகு நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தம்மிடம் இருந்த மணிமேகலை பிரதியையும் அனுப்பினார் கடுமையாக உழைத்து சிந்தாமணியை அச்சிட்டு முடித்து பைண்ட் செய்யப்பட்ட அதன் பிரதியை எடுத்துக்கொண்டு முதலியாரிடம் சென்றேன் அவரிடம் புத்தகத்தை காட்டியபோது அவர் அடைந்த இன்பம் இவ்வளவு என்று சொல்ல முடியாது அரிய பெரிய செயலை மேற்கொண்டு நிறைவேற்றிவிட்டீர்கள் இனி சிலப்பதிகாரம் முதலியவற்றையும் இவ்வாறே அச்சிட்டு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார் என உணர்ச்சியும் உயிரோட்டமுமாக ராமசாமி முதலியாரை பற்றி என் சரித்திரம் நூலில் ஊவேசா அவர்கள் பதிவு செய்திருக்கும் இந்த செய்திகள் ராமசாமி முதலியாரின் அளவிடற்கரிய தமிழ் பற்றையும் அவருடைய பெருந்தகைமையையும் உணர்த்தி நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றன துறைக்கு அரும்பணிகள் ஆற்றிய ராமசாமி முதலியார் அரசியல் துறையிலும் சாதனைகள் பல நிகழ்த்தியவர் முதன்முதலாக அவர் அரசியல் உலகில் அடியெடுத்து வைத்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த ஆண்டில் சென்னை நிர்வாக சபையிலிருந்து ஓய்வு பெற்ற வெள்ளையரான டி எஃப் கார்மைக்கல் என்பவருக்கு நம் மக்கள் நினைவுச் சின்னம் எழுப்ப முயன்றபோது நம் நாட்டை அடிமைப்படுத்தி ஆள வந்த வெள்ளையருக்கு நினைவு சின்னமா என்று அதை பலமாக எதிர்த்து கிளர்ச்சி செய்தவர் ராமசாமி முதலியார் ராமசாமியாரின் அரசியல் வாழ்வில் மணிமுடியாக திகழ்ந்தது அவருடைய இங்கிலாந்து பயணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தங்கள் விடுதலை வேட்கையை இங்கிலாந்து மக்களிடம் எடுத்துச் சொல்ல விரும்பிய இந்திய தேசியவாதிகள் அதற்கு தேசபக்தியும் நாவன்மையும் மிக்க மூன்று பேரை இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுத்தனர் அவர்களுள் ஒருவரே சென்னையின் பிரதிநிதியாக சென்ற ராமசாமி முதலியார் ஆம் இந்தியாவின் தனியாத விடுதலை வேட்கையை இங்கிலாந்து சென்று அங்குள்ள மக்களுக்கு எடுத்துரைத்த முதல் தமிழர் ராமசாமி முதலியாரே என்பதை தமிழர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தெளிந்த அறிவும் தீவிர நாட்டுப்பற்றும் நிரம்பிய முதலியாரின் ஆங்கில உரைகளும் அவருடைய கம்பீர தோற்றமும் இங்கிலாந்து மக்களை பெரிதும் கவர்ந்தன தம் இங்கிலாந்து பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழகத்தின் தலைநகருக்கு அவர் திரும்பியபோது சென்னை கடற்கரையில் மக்கள் அலை கடல் என திரண்டு வந்து அவரை வரவேற்று வாழ்த்தினர் தேசிய உணர்ச்சி மிக்கவரான திரு ராமசாமி முதலியார் காங்கிரஸ் மகாசபையை தொடக்க காலத்தில் பேணி வளர்த்த பெருமக்களுள் ஒருவர் என்பது நம்மில் பலரும் அறியாதது சென்னை நகர நிர்வாகக் குழுவில் உறுப்பினராய் இருந்து அவர் ஆற்றிய அரும் பணிகள் அளவிடற்கரியன அளப்பரிய தமிழ் பற்றும் தாய்நாட்டு பற்றும் கொண்டவராய் திகழ்ந்து தமிழ் உலகிற்கும் இந்திய திருநாட்டுக்கும் கைமாறு செய்ய இயலாத் தொண்டுகள் புரிந்த ராமசாமி முதலியாரை தமிழ் மக்கள் விரும்பியது போலவே காலனும் விரும்பினான் போலிருக்கிறது அதனால்தான் அந்த செந்தமிழரை அவருடைய நாற்பதாம் அகவையிலேயே தன்னிடம் அழைத்துக் கொண்டு விட்டான் முதலியாரின் அகால மரணமறிந்து துடிதுடித்து போனோர் பலர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஊவேசா தம்முடைய தாளமுடியா துயரத்தை வெளிப்படுத்தும் வகையில் சில பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அவற்றில் ஒன்று ஊர்குழைப்பான் போனான் என்று உலைவாரும் போனான் இப்பார்குழைப்பான் என்று பதைப்பாரும் தமிழனும் முன்னீர்குழைப்பான் என்று உருகி நிற்பாருமாய் கலங்க ஆர்குழைப்பான் சென்றாய் அழியுடைய அண்ணலே வாழ்ந்த காலம் செலவாயினும் அதற்குள் செயற்கரைய செயல்கள் பலவற்றை செய்து முடித்த சாதனையாளர் தமிழ் பெரியாரான சேலம் ராமசாமி முதலியார் தமிழுக்கு பெரிதாக எதனையும் செய்யாத அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் முச்சந்தியங்கும் சிலை வைத்து தலைவணங்கும் நாம் பழந்தமிழை தமிழ் தாத்தாவுக்கே அறிமுகம் செய்து வைத்து அந்நூல்களை அழிந்துபடாமல் வாழ வைத்த அருந்தமிழரான சேலம் ராமசாமி முதலியாரை முற்றாக மறந்து போனது வேதனைக்குரியது இனியேனும் அவருடைய அருமையை நாம் உணர்ந்து போற்ற வேண்டும் உண்மையான அந்த தமிழ் தொண்டருக்கு நினைவு மண்டபம் எழுப்பி கொண்டாட வேண்டும் அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மேகலா ராமமூர்த்தி இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ அட் ஜிமெயில் என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் வழியாக தெரியப்படுத்துங்கள் நன்றி